Hare Krishna, Bhagavad Gita, Athyayam 4, Slogam 7. Yada yadahi dharmasya glanir bhavati bharataha apyuktanam adharmasya tadatmanam srujamyaham. In the slogathoda purul, இப்போதெல்லாம் எங்கேயெல்லாம் தர்மம் சீர்குறைகிறதோ அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பகவானோட அவதாரம். அவருடைய அவதாரம் நம்மளுடைய பிறப்பு போல அல்ல. நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய கர்ம வினைகளால் வந்தது. ஆனால் பகவானோட அவதாரமும் கர்ம வினைகளால் ஆக்கப்பட்டது கிடையாது. அவருடைய அவதாரம் எப்பொழுதுமே அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர் தான் நடைபெறுகிறது. அவர் எப்போல்லாம் அவதாரம் பண்ணணும்னு விருப்பப்படுறாரோ அப்போதெல்லாம் அவர் அவதாரம் பண்ண அவருக்கு சுகந்திரம், முழு சுகந்திரமும் இருக்குது. தர்மம் பகவானோட நேர் கட்டளை. நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை குரு, சாது அல்லது சாஸ்திரத்தை முன்னிட்டு தான் செயல்படுத்தணும். நம்மளுடைய சொந்த கருத்து இதில் நம்ம புகுத்தக்கூடாது. இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா பல பேர் பணத்துக்காகவும் காசுக்காகவும் ஆசைப்பட்டு மக்களை தாங்கள் ஒரு அவதாரம்னு கூறி நிறையா ஏமாத்துறாங்க. நம்ம என்றைக்குமே கண்மூடித்தனமாக யாரையுமே அவதார புருஷர்கள்னு சீக்கிரமாக நம்பிடக்கூடாது. வேத நூல்களிலையும் சாஸ்திரத்துலேயும் குறிப்பிட்டிருந்தால் மட்டுமே நம்ம அதை ஏற்றுக்கணும். ஆஹா, இனிமே யாராவது உங்கள் கிட்டே வந்து நான் தான் அவதார புருஷர்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அப்படின்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 6 வயது குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய பிஞ்சு சுண்டு விரலால் கோவர்த்தன மலையே தூக்கி நிறுத்தினார். அந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுமான்னு நீங்கள் முதல்ல அவங்கள பரிசோதித்து பாருங்கள். இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாட்டினா அவங்க நிச்சயமாக அவதார புருஷர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஹரே கிருஷ்ணா.